ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 10 ஸ்லோகம் 14. அதாவது குரு கிருபை அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஸ்லோகத்திலேயே அர்ஜுனன் வந்து உன்னுடைய கிருபையினால தான் இன்றைக்கி நான் வந்து நீ தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞானமெல்லாம் வந்து குரு கிருபையினால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தான். லைக் ஏற்கனவே எனக்கு நாரதர் வியாசரெல்லாம் சொன்னாங்க, பட் உன்னுடைய கிருபையின் காரணமாக இன்றைக்கி நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த ஸ்லோகமும் அந்த குரு கிருபையை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக அமைகிறது. படிக்கிறேன். இப்போது உம்முடைய வார்த்தைகளாகிய சூரிய கிரணங்கள் என்னுடைய ஹிருதயத்தில் எங்கும் பரவி அந்த ரிஷிகளால் முன் சொல்லப்பட்டிருந்தவை அனைத்தும் இப்போது தெளிவாக தெரிகின்றன. அவர்கள் வார்த்தைகளாகிய ஞான ரூப விதைகள் என்னுடைய சித்தம் என்னும் பூமியிலே வெகு தினங்கள் புதைந்து கிடந்து உம்முடைய கிருபை என்னும் ஈரம் பட்ட மாத்திரத்தில் முளைத்து ஏகவாக்கிய ரூபமாக நாரதர் முதலிய சாதுக்களின் பலவகைப்பட்ட வசனங்களையும் ஏகவாக்கியதை படித்து அறிந்து நான் எல்லையற்ற சுகமடைந்திருப்பதால் நான் சுகம் நிறைந்த கடலாகவும் அக்கடலில் அந்த வசனங்கள் என்னும் நதிகள் விழுந்து ஒன்றுபடுகின்றன என்று சொல்ல அமையும். சாரி. ஸோ இந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம் ஒன்றுதான், சூரிய கிரணங்கள் என்னுடைய ஹிருதயத்தில் எங்கும் பரவி. அதாவது கிருபை என்னும் சூரியன் வந்து அந்த நம்ம பொதுவாக அந்த ஆசி காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் போகிற மாதிரி வரும். அந்த சூரிய கிரணங்கள் அப்படிங்கிற அந்த குரு கிருபை தன் மேல் பட்டதுனால ஏற்கனவே நாரதாதிகள் மற்றவங்கெல்லாம் சொன்னது எல்லாமே எனக்கு சூப்பராக புரிய ஆரம்பிச்சிச்சு. பட் அவங்கெல்லாம் வந்து விதைச்சாங்க, வாஸ்தவம் தான், இது விதையை விதைத்தார்கள், என் திட்டத்திலே அது விதைக்கப்பட்டது, ஆனால் அது உன் கிருபை எனும் தண்ணீர் பட்டதால் தான் அது முளைத்து இன்று எனக்கு ஞானம் எனும் வெளிச்சம் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஸோ ஏக வாக்கியதையா அப்படின்னா எல்லாரும் என்னென்னமோ விஷயத்த சொன்னாங்க, அது எல்லாமே இப்போ நீ சொன்னது தான் அப்படிங்கிறது எனக்கு டோட்டலாக எனக்கு ஈஸியாக புரியுதே கண்ணா. பட் இது எனக்கு 100% உன்னுடைய கிருபையினால்தான் எனக்கு சாத்தியமாயிற்று என்பதை நான் உணர்கின்றேன். உன் கிருபை இல்லைன்னா இது சாத்தியம் ஆயிருக்காது என்ற ஒரு உணர்வினை வெளிப்படுத்துகின்றான். ஹே பிரபு, நான் எடுத்தவையான ஜன்மங்கள் அனைத்திலுமே செய்த புண்ணியங்கள் எல்லாம் உம்முடைய கிருபை ஒன்றாலேயே ஏற்பட வேண்டியதான உம்முடைய ஸ்வரூப ஞானத்தை செய்து கொடுக்க சாமர்த்தியம் அற்றவையாயின. குரு கிருபையை எந்த அளவுக்கு வந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னா, பலாயிரம் ஜென்மங்களா பலாயிரம் புண்ணியம் பண்ணியிருக்கலாம், அதனால கூட ஞானத்தை அடைய முடியாதுப்பா, ஆனா உன் குரு கிருபையினால மட்டும்தான் அடைய முடியும். அதாவது இந்த குரு கிருபை உனக்கு, உன்னுடைய குரு கிருபை எனக்கு கிடைச்சதுனால எனக்கு இந்த ஞானம் கிடைச்சிருச்சு, இது பல நூறு ஜென்மங்களாக நான் புண்ணியம் செய்திருந்தாலும் கிடைச்சிருக்காது, உன் குரு கிருபையினாலதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அடுத்ததாக அந்த குரு கிருபைக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் உம்முடைய கிருபை ஒன்று ஏற்படாது இருந்த காலத்திலே நான் மிக்க பெரியவர்கள் முகமாக சதா உம்மை பற்றி கேட்டு வந்த விஷயம் அனைத்தும் ஒரு பயனும் படாமல் தானே போயிட்டு, உன் கிருபை இல்லாத வரைக்கும் நானும் தானே எத்தனையோ படிச்சுட்டு இருந்தேன், எத்தனையோ பேர் என்னத்தையோ சொல்லிட்டு தானே இருந்தாங்க, பட் இட் ஹாஸ் நெவர் யூஸ்ட் இன் மை லைஃப், அது ஒன்றும் எனக்கு யூஸ் ஆகல இல்லை, உன் கிருபை தானே இப்போ எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கு, ஸோ தேர்ஃபோர் உன் கிருபை தான் நான் இந்த ஞானத்தை அனுபவிப்பதற்கு காரணம் அப்படிங்கிறான். ஆகையால் பாக்கியம் அனுகூலமாக இருக்கும்போது செய்யப்படும் வியாபாரங்கள் அனைத்தும் சபலமாவது போல. இப்போ எக்ஸாம்பிள் வருகை அடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏப்பா என்னதான் ஒருத்தர் வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறான், அத்த அறிவு இருக்குது, திறமை இருக்குது, உழைக்கிறான், செய்கிறான், லக் இருந்தால் தானே சக்ஸஸ் ஆகுது, லக் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது இல்லை, அந்த மாதிரிப்பா நான் என்னென்னமோ குதிக்கலாம் செய்யலாம் என்ன வேணால் பண்ணலாம்ப்பா, பட் உன் கிருபை ஒன்று இருந்தால் தான் என்னால் ஞானத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்கு அந்த எக்ஸாம்பிளை சொல்லியிருக்காரு. அடுத்து சத்குருவாகிய உம்முடைய கிருபை ஏற்பட்டால் தத்துவ ஞான சிரவணம் முதலியவை பயன்படுகின்றன. லக் இருந்தா பயன்படுற மாதிரி உன்னுடைய கிருபை இருந்தாதான் நான் படிச்ச தத்துவ ஞானம் எல்லாம் எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், தோட்டக்காரன் தன் ஆயுசு முழுமையும் தன்னால் கூடிய பாடெல்லாம் பட்டாலும் அத்தனையும் சபலமாவதுன்னா ரிசல்ட், அதாவது வசந்தருது ஏற்பட்டால் தானே பழுத்து கொடுக்கும்,
நான் உழுதுட்டேன், நான் விதை போட்டேன், நான் தண்ணியை பாய்ச்சிட்டேன், நான் களை எடுத்தேன், எல்லாம் பண்ணு. ஆனா கடைசியில அந்த கிளைமேட் ஒத்துழைச்சு, அந்த கிளைமேட் தானே உனக்கு வந்து கடைசியில ரிசல்ட்டை கொடுத்துச்சு. அப்போ இங்க கிருபை அப்படிங்கறது அந்த கிளைமேட்டா கொடுக்குறாங்க. ஸோ இவன் எவ்வளவோ ஒர்க் பண்ணா இல்லையா, அந்த எஃபோர்ட், அந்த எஃபோர்ட் எல்லாம் வந்து நத்திங், உன்னுடைய கிருபை தான் கிரேட் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்க மறுபடியும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அத்தனையும் வியர்த்தமாக ஏற்பட்டு, சாரி, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. விஷஜ்வரம் அடியோடு தீர்ந்து போன பிறகுதான் தித்திப்பான வஸ்துக்கள் நாக்குக்கு தித்திக்கும். நீ ஒரு ஜுரத்துல இருக்கும்போது எவ்வளவு ஸ்வீட்டா சாப்பிட்டாலும் உனக்கு வந்து ஸ்வீட்டே தெரியாது, நாக்கில் வந்து சுவையே தெரியாது. அதெல்லாம் நம்ம காய்ச்சல் இருக்கும்போது நம்மளே அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, அந்த விஷயம் தான் சொல்றாங்க. விஷஜ்வரம்லாம் ஆர்டினரி காய்ச்சல் வந்தாலே நமக்கு சுவை தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி இந்த ஜுரம் போறதுன்றது அவன் கிருபை நமக்கு கிடைக்கிறதுன்ற மாதிரி, இவன் என்னதான் சாப்பிட்டாலும் சுவை தெரியல, இல்லை ஜுரம் போனதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. அப்ப கிருபை பட்டாதானே எனக்கு புரிஞ்சது, நான் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், அவன் கிருபை அதுதானே மெயின் அப்படின்னு மறுபடியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேக புஷ்டி, இரத்த விருத்தி இவற்றிற்காக சேவிக்கப்பட்ட மருந்துகள் தேகத்தில் நேரம் இல்லாத போது, சாரி, தேகத்தில் நோய் இல்லாத போதுதான் பயன்படும். ஸோ உடம்ப வந்து புஷ்டி ஆக்குறதுக்காக கொடுக்குற மருந்தெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் அதை யூஸ் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகுமே தவிர, இவனே ஒரு நோயில் இருக்கும்போது அதை கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி டைஜஷன் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் அதை டைஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு புஷ்டியை கொடுக்கும். இங்கே ஹெல்த்தி ஆல்ரெடி இல்லை, இப்போ நீங்கள் பாட்டுக்கு ஹெவியாக வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா. அந்த மாதிரி நீ சாப்பிட்றேங்கிறது பெரிய விஷயம் இல்லைடா, அது எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் அது அந்தால் தானே முடியுது. அந்த மாதிரி நான் என்ன தான் முயற்சி பண்ணாலும் கண்ணன் கிருபை இருந்தால் தானே முடியும் என்று மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரியங்கள், வாக்கு, பிராணவாயு இவை அனைத்தும் ஒரு தேகத்தில் இருந்த போதிலும் அதில் சைதன்யத்தின் சஞ்சாரம் இல்லாது போனால் இவற்றால் ஒரு லாபமும் ஒரு காரியமும் நடக்காது. சைதன்யம்னா உசுருன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இந்திரியம் இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, இருந்து என்ன பதியே உசுறு இருக்கணும்ல, உசுறு மாதிரி அவனுடைய கிருபை. ஸோ உங்ககிட்ட எல்லாமே இருக்கலாம், நீ படிச்சிருக்கலாம், நீ வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கலாம், பட் ஸ்டில் அவன் கிருபை வேணும்ல, அது இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைதானே என்பதற்கு உதாரணமாக சொல்லி அவரே வந்து ஃபைனலாக அதை கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறார் பாருங்க. இவற்றால் ஒரு காரியம், அப்படியே எவ்வளவு சாஸ்திரங்களை படித்தாலும் எவ்வளவு யோகாபியாசங்களை பயின்றாலும் ஸ்ரீ சத்குருவின் அனுகிரகம் உண்டாகாத வரைக்கும் படித்த படிப்பும் அபியசித்த யோகமும் நமக்கு பயன்படாமலே போகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதை பற்றி ஒரு டீப் டிஸ்கஷன் நேற்று நம்ம பண்ணினோம், அதை நான் மறுபடியும் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். பட் பிஃபோர் தேட் மீதி இருக்கிறதையும் நான் படித்து முடிச்சுட்டு வி வில் கோ ஃபார் தி டிஸ்கஷன். இப்படி அர்ஜுனன் நிச்சயமாய் அறிந்து தான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கிருபையால் யதாவாத்தாய் பிரம்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்ட ஆனந்தத்தால் கூத்தாடிக்கொண்டு பகவானை பார்த்து மேலும் சொன்னான், ஹே தேவா, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு நன்றாய் போதமாயின. ஹே கவலை, ஹே கைவல்ய பதே, உம்மை தேவர்களும் தானியவர்களும் அறியார்கள் என்று நீ சொன்ன வார்த்தையின் உண்மை எனக்கு நன்றாக தெளிவாயிற்று. நீர் சொன்ன வாக்கியத்தின் அனுபவம் மனசில் ஏற்படாத வரையில் தன்னை ஞானியாக எவன் நினைப்பானோ அவன் ஒரு பதார்த்தமும் ஆகாதவன் என்று நீர் சொன்னதன் உண்மையையும் நான் நிச்சயமாக அறிந்தேன். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லவிருக்க விஷயம் என்னன்னா, தியரட்டிக்கலாக என்ன வேணால் யார் வேணால் தெரிஞ்சுக்கலாங்க, பட் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சாதானே ஞானம். இப்போ தான் கண்ணா புரியுது, நீ சொல்லியிருக்க இதுக்கு முன்னாடி, நீ என்ன தான் தியரட்டிக்கலாக கிழிச்சிருந்தாலும் அதை அனுபவிக்கலன்னா அது ஒரு பதார்த்தமும் ஆக மாட்டான் அப்படின்னு நீ சொன்னதெல்லாம் இப்போ தானே புரியுது. ஏன்னா இப்போ தானே நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு உன் அருளால், உன் கிருபையினால் எனக்கு சூப்பபா அனுபவத்துக்கே போதமாயினா அனுபவத்துக்கே எனக்கு வருது, அது 100% கிருபையால தான் வருது அப்படிங்கிறதையும், அப்படி அந்த அனுபவம் வரலன்னா வேஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லி அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றான். பட் இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன டிஸ்கஷன் மட்டும் நம்ம பண்ணிடுவோம். இதில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, குரு கிருபை என்பது இல்லாமல் ஒரு மண்ணும் உதவாது என்பது மிக திட்டவட்டமாகவும் ஸ்ட்ராங்காகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. சரியா, அதான் கடைசியில் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனாக பார்த்துக்கும்போது என்ன சொன்னார், எவ்வளவு யோகாபியாசங்களை பயின்றாலும் எவ்வளவு சாஸ்திரங்களை படித்திருந்தாலும் குரு கிருபையின் அனுகிரகம் இல்லாமல் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. எல்லாமே குரு கிருபையினால் தான் நடக்கின்றது என்ற ஒரு அற்புதமான உண்மை
நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது இருக்கிறது. அட் தி சேம் டைம் ஒரு நமக்கு டவுட் வரும். நீங்கள் வந்து என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா, அப்போ நான் வந்து பகவத்கீதை எதுக்கு படிக்கணும், எதுக்கு உட்காந்து கிளாஸை கேட்கணும், எதுக்கு நான் காலையில் எழுந்திரிச்சு யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும், எதுக்குப்பா நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவர் தான் தெளிவாக நீ என்ன தான் சாஸ்திரம் படித்தாலும் என்ன தான் பண்ணாலும் என்ன தான் 100 தடவை நீங்களே சொல்லிட்டீங்க, அப்போ குரு கிருபை எப்பயாவது கிடைக்கட்டும், அப்புறம் நான் வா பார்த்துக்கலாம், நான் பாட்டுக்கு நான் இஷ்டத்துக்கு இருந்துட்டு போகிறேங்க, அவராக தான் பார்த்து கூட்டிகிட்டு போவார்னு சொல்லிட்டேங்கல்ல, அப்படி என்று தவறாக நினைத்து விடக்கூடாது. சரியா, அதை இந்த விஷயத்தை தான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கே குரு கிருபை என்பது ஏதோ திடீர்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. குரு கிருபை சதா வருஷித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்ஃபேக்ட் 12வது அத்தியாயத்தில் குருவந்தனத்தில் போய் படிக்கும்போது அந்த விஷயத்தை அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ உன்னுடைய கிருபை என்பது மலையாக கொட்டி கொண்டே இருக்கிறது. மலை கூட அப்பப்போ கொட்டுது, ஆனால் இவருடைய குரு கிருபை 365 days 24 hours இன் அ டே, இட்ஸ் அ கான்ஸ்டண்ட்டாக கொட்டி கொண்டே இருக்கின்றது என்ற ஒரு மாபெரும் உண்மை நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ முதலையும் வந்து கொட்டிட்டு தான் இருக்குது அப்படின்றீங்க, பின்ன நாரதர் அவரெல்லாம் சொன்னான்ல, ஏற்கனவே எல்லாம் தெரியும் தானே சொன்னால், அப்பெல்லாம் அவனுக்கு ஏன் மண்டையில் ஏறலை? ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி தெளிவாக அர்ஜுனனே சொல்லியிருந்தான், என்னுடைய அகங்காரத்தாலும் என்னுடைய என்ன சொல்றது விஷய போகத்தினாலும் உன்னை உணராமல் போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவனே ஷேர் பண்ணியிருந்தான். எங்கே படித்தேன்னு ஞாபகம் இல்லையே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும். அப்போது நம்ம அகங்காரத்திலும் விஷய போகத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கின்ற வரை அவனுடைய மலையென பொழிந்து கொண்டிருக்கும் அந்த குரு கிருபையை நாம் அனுபவிக்காமல் இருக்கின்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார், ஒரு 10 மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு மாணவனுக்கு எல்லாருக்கும் புரியுது, ஒருத்தனுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது. புரியலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? குரு கிருபை ஏற்படலைன்னு அர்த்தம். சரி, புரியலைன்றதுக்காக அந்த பையனுக்கு மட்டும் திரும்ப திரும்ப ஒரு 10 தடவை சொல்லிக் கொடுக்குறாரு. அவனுக்கு புரிகிற மாதிரி எல்லா வகையிலையும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டுமே இங்கே நீங்கள் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா போதும், ஹவு ஹீஸ் டூயிங் ஹிஸ் கிருபா. ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் நீங்கள் ஆன்மீக சாதகனை ஆகணும்னு கூட அவசியம் இல்லை, ஆகாமல் இருக்கும் போதே நீங்கள் அவனை தவறாக பேசிகிட்டு இருக்கும் போதும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பார்த்து 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 பிளான் பண்ணி அவன் நகாற்றுகின்ற அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு கிருபைன்னா என்னென்னு புரியும். சரி, இந்த எக்ஸாம்பிளுக்கே வரேன். அந்த ஆசிரியர் வந்து 10 தடவை சொல்லி கொடுக்குறாரு, இவனுக்கு மண்டையில் ஏறலை. இப்போது அவனுக்கு மண்டையில் ஏறலைன்றதுக்காக குரு கிருபை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஸோ வி ஷுட் ஃபைண்ட் அவுட் அ லேக்னஸ் இன் ஹிம். இவன் அட்டென்ஷனை கொடுக்கல, அல்லது இவனுக்கு ஏதோ ஒரு குறை இவனிடத்தில் இருந்திருக்கின்றது, இதன் காரணமாக அந்த குரு கிருபையை இவனால் அனுபவிக்க முடியலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா, அல்லது குரு கிருபையை இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமா? ஸோ தேர்ஃபோர் தேட் யூ ஹாவ் டு கன்சிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் கையிலேயே விட்டுறேன். ஸோ எப்போ எந்த நேரத்தில் என்னென்ன எப்படி எப்படி கொடுக்கணும் என்பது பகவான் செய்கின்றான். ஆனால் அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் நோக்கமும் நம்மை அகங்காரத்திலிருந்து கரையேற்றி ஞானத்தில் ஜொலிக்க வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர, உங்கள் அகங்காரத்திலே இருக்க வைக்கணும் அப்படின்னு இறைவன் நினைக்க முடியுமா? உங்கள் சிந்தனைக்குள்ளே விட்டுறேன். இத்தனை நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஈகோலியே இருக்கணும்னு விட்டுட்டாரு, அதுக்கப்புறமா வந்து என்னை தூக்கிட்டு போனாரு. தயவு செய்து ஈவன் சத்யபாமா எக்ஸாம்பிளில் கூட நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவர் வேணும்னே அவர் என்கரேஜ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு சத்யபாமா ஈகோலி இருக்கட்டும்னு நினைச்சாரு, அதுக்கப்புறமா வந்து போதும்னு தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்படி தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டாம். அவர் என்கரேஜ் பண்ணாலும் இவன் ஈகோவை விட்டுட்டு வரணுன்றதுக்காக தான் இருக்கும், டிஸ்கரேஜ் பண்ணாலும் அவன் ஈகோவை விட்டுட்டு வரணுன்றதுக்காக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணினா இவங்க ஈகோவை விட்டுட்டு வெளியே வருவாங்கன்ற ஒரே ஒரு சிந்தனையில் மட்டும்தான் அவன் அங்கே செயல்புரிகின்றான். அந்த செயலும் கூட நாம் செய்த கர்மத்தின் அடிப்படையில் தான் செயல்புரிகின்றானே தவிர அதுவும் அவனாக செயல்புரியவில்லை. பட் இந்த டைமிங் என்னென்ன டைமில் எப்படி எப்படி கொடுத்தா இவன் அல்டிமேட்லி ஞானியாவான் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான்
எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தை நீங்கள் ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பட் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவன் கிருபையினால்தான் அனைத்தும் நடக்கின்றதுன்ற இந்த தெளிவு இருக்கும்போது ஒரு ஈகோ, இன்ஃபீரியாரிட்டி ஈகோன்னு சொல்லுவோம், அதை இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்ஃபீரியாரிட்டி ஈகோ அப்படிங்கிற அந்த ஈகோ வந்துட்டு அவன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இல்லையா. என் கிருபை கிடைக்கல அப்படின்னா அப்போ நான் தான் காரணம்னு சொல்லிட்டேங்களே, ஐயோ அப்போ நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொண்டு வந்து ஈகோவாக நீங்கள் மாற்றிவிடாமல் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நீங்கள் மெயின் சாரமாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, சரி அவன் கிருபை என்பது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது, நான் அவனை அனுபவிக்க வேண்டும், எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஓகேம்மா, திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் கமிங் இன் மொபைல். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, குரு கிருபை என்பது எப்போதும் வருஷித்துக் கொண்டிருக்கின்றது, அதை அனுபவிக்க தலைப்பட வேண்டும். ஸோ ஒரு கில்ட்டி வருது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து வைராகியத்தை எடுத்துக்கொண்டு முயற்சி மட்டும்தான் நம்ம கையில இருக்குன்ற, எது நம்ம கையில இருக்கோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை பண்ணிக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிருபை என்பது தானாக ஆட்கொள்ளும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, தேவையில்லாமல் நம்ம கில்ட்டி ஃபீல் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஃபைனலா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த ஸ்லோகத்தை நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம்.